தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் உயர்நிலை குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்து இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட் தேர்வு என்பது மாணவ மாணவிகளுக்கு கடினமான ஒன்றாக இருக்கிறது. இதனால் விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் உயிரிழப்புகளும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன. எனவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த நீட் தேர்வு என்பது வேண்டவே வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் உயர்நிலை குழுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். அந்த குழு இந்த நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தொடர்பாக பல்வேறு தரப்பினரையும் கருத்தை கேட்டறியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஈவேராடாவும் கேட்கலாம். ஈவேரா, இந்த நீட் தேர்வு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. நீட் தேர்வு விஷயம் தமிழகத்தில் மிகவும் ஒரு ஜீவாதார பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது குறித்த அறிவிப்பையும் அறிக்கையையும் வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற, அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற நீட் தேர்வு முறையால் தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நகர்ப்புற ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள், தமிழ் வழியில் கல்வி பயில்வோர் போன்ற இச்சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு வரும் நிலை இருப்பதாகவும் கல்வியாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனை கருதியே சமூக நீதிக்கு எதிரான இந்த நீட் தேர்வு முறை கைவிடப்பட வேண்டும் என்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி 12வது வகுப்பு இறுதி தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ கல்லூரி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி இதற்கான பல சட்ட போராட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து நடத்தி வந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு வரலாற்று கடமை தமிழ்நாட்டிற்கு எப்போதும் உண்டு. இந்த கடமையை தொடர்ந்து நிறைவேற்றும் வகையில் நீட் தேர்வு முறையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அகற்றிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்திட உறுதி பூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் இந்த நீட் தேர்வு முறையானது சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை சரி செய்யும் வகையில் இந்த நீட் தேர்வு முறைக்கு மாற்றாக அனைவரும் பயன்பெறத்தக்க வகையிலான ஒரு மாணவர் சேர்க்கை முறைகளை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சாத்திய கூறுகள் பற்றியும் அவற்றிற்கான சட்ட முறைகள் பற்றியும் முழுமையாக ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைகள் அளித்திட ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் கல்வியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைப்பதாக தற்போது ஒரு செய்தியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். ராமசுவாஜ், இவரா, இந்த உயர்நிலை குழுவில் வேறு யாரெல்லாம், அதாவது கல்வியாளர்கள்லாம் சொன்னீங்க, அது பெயர்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கிறதா, இதற்கு ஏதாவது கால நிர்ணயம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பாக கூடுதல் விவரம் இருக்கா? 12வது வகுப்பு பொதுத் தேர்வு என்பது இப்பொழுது ஒரு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் நீட் தேர்வு தொடர்பான இந்த ஒரு உயர்நிலை குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த உயர்நிலை குழுவிற்கான கால அளவு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. அதுவும் மேலும் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவார் என்ற தனிப்பட்ட முறையில் பெயர்களும் இன்னும் அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் இயக்கரின் தலைமையிலான இந்த குழுவில் அவருக்கு தோதாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இந்த துறை சார்ந்த துல்லியமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள், இதில் ஆழ்ந்து ஆய்ந்து கருத்துக்களை அளிக்கக்கூடியவர்களை அவரும் தேர்வு செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு தனிப்பட்ட முறையில் யாருடைய பேரும் இதில் குறிப்பிடவில்லை. நீதியரசர் ராஜன் தலைமையான உயர்நிலை குழு என்று மட்டும்தான் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவானது கால நிர்ணயம் இதற்கு விதிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த சூழ்நிலையின் கருதி 12வது பொதுத்தேர்வு என்பதும் அதற்கு தொடர்ந்து மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு என்பதும் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீட் தொடர்பான இந்த ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை ஒரு இறுதிக்கட்ட நிலையை எட்டுவதற்கான ஒரு விரைவான பணிகள் தான் இந்த குழுவானது ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. இதற்கான கால அளவு என்பது எதுவும் குறிப்பாக நிர்ணயிக்கப்படவில்லை. பொதுவாக இது ஒரு விரைந்து செயல்பட்டு ஒரு இறுதி முடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய குழுவாக தான் இதை பார்க்கப்படுகிறது. சொல்லுவாங்க. உங்க தகவலுக்கு நன்றி ஈவேரா. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் பரவலாக எழுந்துள்ள நிலையில்தான் இந்த நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் தற்போது தமிழக அரசு ஒரு உயர்நிலை குழுவை அமைத்திருக்கிறது. இதில் கல்வியாளர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் இடம்பெறுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்.
தமிழகத்தை பொறுத்தவரையில் பிளஸ் டூ தேர்வு நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழக அரசு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த நீட் தேர்வின் காரணமாக விளிம்பு நிலை அதாவது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் பரவலான கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசும் இது தொடர்பாக வலியுறுத்தி வரும் நிலையில்தான் தற்போது நீட் தேர்வு தொடர்பாக தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலைக்குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் கல்வியாளர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.